ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இருக்காங்க. அதாவது உங்கள் கைகளால் அதாவது அன்னதானம் பண்ணிங்கன்னா அது மிகவும் நல்லது, பாவங்கள் குறையும். அதாவது நிறைய பாவத்தினால் நிறைய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும், அதெல்லாம் நீங்கணும்னா நீங்கள் அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருப்பது மிகவும் நல்லது. அதாவது மாடுகளுக்கு கீரை கொடுக்கலாம், அதே மாதிரி பிச்சைக்காரர்களுக்கு உணவளிக்கலாம், அதே மாதிரி பறவைகளுக்கு உணவளிக்கலாம், நாய்களுக்கு உணவளிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கைகளால் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகவும் சிறப்பு. அதாவது பாவங்கள் குறையும், பாவத்தினால் ஏற்பட்ட தடைகள் நீங்கும், பாவத்தினால் நிறைய தடைகளை ஏற்படுத்தும். அதாவது குழந்தை பாய்க்கும், வீடு கட்டுறதில் இந்த மாதிரி நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் நீங்கள்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு. அதாவது எத்தனையோ பேர் கோயிலில் கிடா வெட்டி சாப்பாடு போடுவாங்க, அதே மாதிரி கோயில்களில் அன்னதானம் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், அதாவது நினச்ச காரியம் நடக்கணும், பாவங்கள் குறையணும், பாவத்தினால் ஏற்பட்ட தடைகள் நீங்கணும்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா மிகவும் நல்லது. எத்தனையோ குடும்பங்களில் அன்னதானம் செய்ததுனால நிறைய புண்ணியங்கள் பெற்றிருக்காங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.